அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். மிதுன ராசி நேர்களே, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் இது சார்ந்த காரகத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் வந்து 100% உங்களுக்கு வந்து வெற்றிகளே. இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட கிழமை என்ன அப்படின்னு சொல்கிறோம். இது சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறுமே வந்து பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் வந்து அதோடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்கும். நீங்கள் எடுத்த எல்லா விஷயமே வந்து வெற்றியிலே வந்து முடியும். முதல்ல மிதுன ராசி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வீணையுடன் இருக்கக்கூடிய பெண்ணை சொல்லும், அதே மாதிரி வந்து கதையுடன் கூடிய ஆணை வந்து இந்த ராசி உருவமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ராசி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ராசிக்குடைய கிரகம் அப்படின்றது புதனாக இருப்பார். ராசியில் வந்து நமக்கு உச்சமான கிரகங்கள் அப்படின்றது எதுவும் இல்லை, அதே மாதிரி நீசமான கிரகங்கள் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனால் வந்து ராசியில் வந்து நட்பான கிரகங்கள் அப்படின்றது சந்திரன், சுக்கரன், சனி, ராகு, கேது, இதெல்லாமே வந்து நம்ம வந்து நட்பான கிரகமாக எடுத்துக்கலாம். ராசியில் வந்து பகையான கிரகங்கள் அப்படின்றது செவ்வாய், குரு, இந்த ரெண்டு கிரகத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி நமக்கு மிதுன ராசியில் மிருகசீரச நட்சத்திரம் 3ம் பாதம், 4ம் பாதம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் வந்து 1, 2, 3, 4 பாதங்களும் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் வச்சு கணக்கு வைக்க பார்க்கும்போது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்றது பச்சை நிறமாகவும், அதிர்ஷ்ட எண் அப்படின்றது 5ஆகவும், அதிர்ஷ்ட திசை அப்படின்றது கிழக்கு திசையாகவும், அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்றது மகாவிஷ்ணுவாகவும், அதிர்ஷ்ட கிழமை அப்படின்றது புதன்கிழமையாகவும் இருக்கும். எனவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் வந்து இந்த மாதிரி காரகத்துவத்தை, இப்போ எதனா நீங்கள் புதுசாக ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட கலரில் வந்து வாங்கலாம். எதனா நம்பர் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட எண் கூட்டுத்தொகை வர மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களோட திசை சார்ந்த வகையில் வந்து நீங்கள் பயணங்களை மேற்கொண்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். அதிர்ஷ்ட தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யலாம். அதிர்ஷ்ட கிழமை நாளில் வந்து நீங்கள் வந்து நல்ல காரியங்களை செஞ்சீங்கன்னா கட்டாயம் வந்து 100% நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். எனவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் கட்டாயம் வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.